பொருட்கள் எந்த நேரத்திலும் தயார் சம்பந்தன் அதிரடி அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கான திட்டம் அரசாங்கத்தின் விசேன அறிவித்தல் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு 48 மணி நேரத்திற்குள் பெற்றுக் கொள்ளலாம் அமைச்சர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு இலங்கையில் 5வது கொரோனா அலை உருவாகும் அபாயம் கனடா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு உடனடியாக வெளியேறுங்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நேரமும் தயார் நிலையில் உள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் பேச்சு என்ற பெயரில் காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் விரைவில் முக்கிய சந்திப்பு நடைபெறவுள்ளது என செய்தி வெளியாகியிருந்தது கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்று 2 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இதுவரை உத்தியோகபூர்வ சந்திப்பு எதையும் நடத்தவில்லை கடந்த வருடம் ஜனாதிபதி செயலகத்தால் சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் அது இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருந்தது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இலவச சூரிய கலங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோகோகே தெரிவித்துள்ளார் இதற்கமைய 5 வோல்ட் 10 வோல்ட் மற்றும் 15 வோல்ட் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய கலங்கள் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது மேலும் சுமார் 5 வோல்ட் சூரிய கலங்களை பெறுபவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் அவர்கள் 10 வருடங்களின் பின்னர் 10000 ரூபாயையும் பெற்றுக்கொள்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் குறைந்த திட்டத்திற்கு அமைய ஆரம்ப காலத்தில் 14000 வீடுகளுக்கு சூரிய கலங்களை இலவசமாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தரமாயுது புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMT தர்மசேன விசேட அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருந்தார் எதிர்வரும் சனிக்கிழமை தரமாயுது புலமை பரிசல் பரீட்சை நடைபெறவுள்ளது எந்தவித அச்சமுமின்றி மாணவ மாணவியர் பரீட்சைக்கு தோற்றுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் பகுதியொன்று வினாத்தாள்களுக்கு விடையளிப்பதற்கு 1 மணித்தியாலம் வழங்கப்படும் எனவும் காலை 9:30 மணிக்கு பகுதியொன்று வினாத்தாள் ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பகுதி 2 வினாத்தாள்களுக்கு 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் பகுதி 2 முன்பகல் 11 மணிக்கு ஆரம்பமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இம்முறை தரமாய்ந்து புலமை பரசல் பரீட்சையில் சிங்கள மொழி மூலம் 255,062 மாணவ மாணவியரும் தமிழ் மொழி மூலம் 854,046 மாணவ மாணவியரும் பரீட்சைக்காக தோற்றவுள்ளதுடன் 2,943 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் சில அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல் மற்றும் அரிசிக்கு அதிக விலையை விதித்து அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் மங்கள குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதேவேளை எந்த ஒரு தனிநபரும் 1998 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு 48 மணி நேரத்திற்குள் நிவாரண பொதியை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார் கொழுநறுவையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார் அரிசி ஆலை உரிமையாளர்கள் புத்தாண்டுக்குள் 1 கிலோகிராம் அரிசியை 300 ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் சிறிதளவிலான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரத்னபுரி கள்ளுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் ஒமிக்ரான் மாறுபாடு காரணமாக இலங்கையில் 5வது கொரோனா வைரஸ் அலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது
வார இறுதி நீண்ட விடுமுறையின் போது பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஒன்றுகூடல்கள் அதிக அளவில் இடம்பெற்றதால் அடுத்த இரு வாரங்களில் நாளொந்தும் இலங்கையில் பதிவாகும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அந்த சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் மாறுபாட்டின் காரணமாக உலகம் முழுவதும் குறிப்பாக அமெரிக்கா ஐக்கியராட்சியம் மற்றும் கனடாவில் நோய் தொற்று விகிதம் வெகுவாக அதிகரித்துள்ளது என்பது தெளிவானதாக வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் நோய் தொற்றுகள் சிறிதளவில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஒமிக்ரான் மாறுபாட்டின் பரவல் தன்மை காரணமாக நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டில் இருக்கும் கனடா மக்கள் உடனடியாக நாடு திரும்புமாறு அவசர அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் எல்லைக்குள் அருகில் ரஷ்ய துருப்புகள் குவிக்கப்பட்டுள்ளதால் கனடா மக்கள் அந்த நாட்டுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைன் மீது ரஷ்யா எந்த சந்தர்ப்பத்திலும் ஆக்கிரமிப்பை நடத்தலாம் எனவும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் எனில் ரஷ்யா ஆக்கிரமிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அமெரிக்காவும் தனது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் எல்லையில் ரஷ்யா தனது 100,000 படைகளை குவித்துள்ளதுடன் உக்ரைன் மீது ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் படை எடுக்கலாமற்ற பதற்றம் நிலவி வருகின்றது. மேலும் கனடா வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி உக்ரைன் பிரதமரை சந்திக்கும் பொருட்டு கனடாவின் ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு உக்ரைன் புறப்பட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இந்த நேரத்திலும் தயார். சம்பந்தன் அதிரடி அறிவிப்பு. குறைந்த வருமானம் பெறுவோருக்கான திட்டம் அரசாங்கத்தின் விசேட அறிவித்தல். புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. 48 மணி நேரத்திற்குள் பெற்றுக் கொள்ளலாம் அமைச்சர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு. இலங்கையில் 5வது கொரோனா அலை உருவாகும் அபாயம். கனடா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு உடனடியாக வெளியேறுங்கள்.